श्रीमदे रामानुजाय नमः, श्रीमदे निगमांत महादेशिकाय नमः, श्रीमदे रंग रामानुज महादेशिकाय नमः। वैगुरुमुनि मुदत्तार பேயாழ்வார் தன் பொருளல் வரும் குருகேசன் வெட்டுச்சித்தல் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடிப்பொடி மழிசை வந்த சோதி வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேல் எந்தும் மங்கையர்கோன் என்று இவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அனுபவித்து பிரீத்தி உண்டாகி அதற்கு போக்கு வீடாக திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார்கள். ஆழ்வார்களில் முதல் மூன்று ஆழ்வார்கள் பரத்துவத்திலே ஈடுபட்டு இருந்தனர். திருமழிசை ஆழ்வார் அந்தர்யாமியை பாடினார். நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் போன்றோர்கள் கிருஷ்ண அவதாரத்திலேயே மண்டி கிடந்திருந்தார்கள். குலசேகர ஆழ்வார் ராமனிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டவராய் இருந்தார். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் திருஅரங்கனையே அனுபவித்தார். திருமங்கை ஆழ்வார் அர்ச்சையிலே மண்டியிருந்தார். பிற்பட்டவர்களான நமக்கு அனைத்து அனுபவங்களும் கிடைக்க பெற்றது அதனாலேயே. நாம் இன்று ஆழ்வார்கள் அந்தந்த திவ்ய தேச எம்பெருமான்களை நிசிம்மராக எப்படி அனுபவித்தார் என்று சில பாசுரங்களை கொண்டு அனுபவிக்கலாம். முதலாவது திருவரங்க பெருமாளை திருப்பான் ஆழ்வார் தனது அமரநாதி பிரானில் நிசிம்மனாக ஒரு பாசுரத்தில் அனுபவிக்கிறார். பரியனாக வந்த அவ்வுணன் உடல் கீண்ட அமரர் கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாயா கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று சாதிக்கிறார். இங்கு எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தித்து நைந்து போகாமே சேஷத்துவத்தை அறிந்து மெலிந்து போகாமே சர்வேஸ்வரனை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தளர்ந்து போகாமே இருந்தானாம் ஹிரண்யன். நிருசிங்கனும் ஓரடி பின்வாங்கும்படி பருத்த உடம்போடு இருந்தான். அவனுடைய சரீரத்தை இரண்டதோள் ஹிரண்யன் சிலங்கொளாகம் ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்று எண்ணும்படி வாழை மடலை கிழிக்குமா போலே கிழித்து போட்டான் நிருசிம்மன். இதை செய்தவன் அமரர்கரிய ஆதிபிரான் என்று சாதிக்கிறார் திருப்பான் ஆழ்வார். பிரகலாதனுக்கு அடையறதுக்கு எளியவனாக இருந்த நிருசிம்மன் அமரர்கள் அந்த பிரம்மன் ருத்ரர்கள் போன்ற தேவர்களுக்கு அடைவதற்கு அரியவனாக இருந்தானாம். அந்த நிருசிம்மனே ஸ்ரீரங்கத்தில் ரங்கேந்திர சிம்மமாக இரண்டு தூண்களுக்கு நடுவே பெரிய பெருமாளாக எழுந்தருளி உள்ளான் என்று திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார். அடுத்ததாக நம்மாழ்வார் திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளை நிருசிம்மனாக அனுபவிக்கிறார். அன்பனாகும் தனதால் அடைந்தாருக்கெல்லாம் செம்பொன் ஆகத்து அவ்வுணன் உடல் கீண்டவன் நன் பொன்னேந்த மதில் சூழ் திருக்கண்ணபுர தன்பன் நாளும் தன் மெய்யர்க்கு மெய்யனே என்று சாதிக்கிறார் ஆழ்வார். திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமாள் நிருசிம்மனே என்று சாதிக்கிறார். தன் திருவடிகளை உபாயமாக பத்தினவர்க்கு சரணாகத வத்சலக என்கிறபடியே எம்பெருமான் அவர்கள் இடத்தில் வாத்சல்யமுடையவனாக இருக்கிறான். பிரகலாதன் அசுரன் யோனியில் பிறந்திருந்தாலும் அவனிடத்தில் அன்பையே கனசித்தான். எம்பெருமான் பிரகலாதனை விரோதித்த இரண்யனோட உடலை அநாயசேனு கிழித்து புகட்டான் நிருசிம்மன். இப்படி ஆசிரித விரோதிகளை போக்கி அவர்களை அடிமை கொள்ளுகைக்கு இங்கு திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளியுள்ளான் என்கிறார். நாளும் தன் மெய்யர்க்கு மெய்யனே என்று தன் பக்கள் மித்ரபாவம் உடையவர்க்கும் ந தியஜேயம் என்கிறது. அதாவது நண்பன் வேஷம் போட்டா கூட விடுறதில்லையாம் எம்பெருமான். அதற்காக திருக்கண்ணபுரத்தில் நிருசிம்மராக வந்து சேவை சாதிக்கிறார் என்கிறார். அடுத்தது திருமங்கையாழ்வார் திருவேங்கடத்து எம்பெருமானை நிருசிம்மராக அனுபவிக்கிறார். தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி பேனா அவுணன் உடலம் இழந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலைமே கோ நாகனையாய் குறிக்கொள் என்னை நீயே. தூணினே நன் தூணிலே நரசிம்மராய் தோன்றியவன் திருவேங்கடமுடையான் என்கிறார்.
அதாவது தன் பெற்ற வரத்தாலே எம்பெருமானை மதிக்காத ஹிரண்யன், வரவலத்தாலும் புஜபலத்தாலும் தன்னை மதியாத ஹிரண்யனின் சரீரத்தை கிழித்து போட்டவனே என்கிறார். அடியார்களிடத்தில் வாத்சல்யமும் அடியார்களின் விரோதிகளிடத்தில் சீற்றமும் விளங்க நரசிம்மனே திருவேங்கடமுடையானாக திருமலையிலே சேவை சாதிக்கிறார் என்கிறார். அடுத்தது பெரியாழ்வார் திருக்கோட்டியூரில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானே நரசிம்மராக பாடுகிறார். இங்கு எம்பெருமான் ஊரகமெல்லனையான் என்று எழுந்தருளியுள்ளான். பூதமாய்ந்தோடு வேள்வியாய்ந்து புலன்களாய்ந்து பொறிகளாய் ஏதமொன்றில்லாதவன் கைநார்கள் வாழ் திருக்கோட்டியூர் நாதனை நரசிங்கனை நவின்றேத்துவார்கள் விளக்கிய பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்கிறார். ஒருவகை குற்றமும் தம்மிடத்தில் இல்லாத பரம உத்தாரர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழும் இடமான திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளியிருக்கும் நரசிம்மரூபியான எம்பெருமானிடத்தில் பக்தி பூண்ட பாகவதர்கள் இப்பூ உலகில் சஞ்சரிக்கின்றனர். அவர்களின் பாதத்தூளி சம்பந்தத்தினால் இந்த லோகமானது பாக்கியம் பண்ணினது என்கிறார். இங்கு நரசிங்கனை என்று திருக்காழ்வாரை குறிக்கிறது என்பது சம்பிரதாயம். அடுத்தது பூதத்தாழ்வார் அத்திகிரியில் எழுந்தருளியுள்ள பேரருளாளனை ஹிரண்யனை வதம் செய்த நரசிம்மனாகவே அனுபவிக்கிறார். என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை வன்னெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஊழிவையர்த்தான் உலகேத்து மாழியான் அத்தியூரான் என்று சாதிக்கிறார். எங்குமுழன் கண்ணன் என்று சொன்ன பிரகலாதனை பல வகையால் துன்புறுத்தினான் ஹிரண்யன். அந்த ஹிரண்யனோட வலிய மார்பை பிளந்தவன் இங்கு அத்தையூரில் நமக்காக சேவை சாதிக்கிறான் என்கிறார். இப்படி விரோதி நிரசனம் செய்து பிரகலாதனை ரட்சித்ததால் எம்பெருமானுடைய திருமேனியில் தேஜஸ் உண்டானதாம். அதனாலேயே மணிவண்ணன் ஆனானாம். நீலமேனி நிறத்தை ஒளியுடையவன் ஆனானாம். தன் பக்தனுக்காக ஓடி வந்து இந்த எம்பெருமானே என் நெஞ்சினுள்ளும் தலையின் மீதும் வந்து சேர்ந்தான் என்கிறார் பூதத்தாழ்வார். சுவாமி தேசிகனும் தனது வரதராஜ பஞ்சாசத்தில் பக்தஸ்ய தானவிசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம குஹனா மதிஜ குஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீஷ நூனம் திரைலோக்கியமேந்ததகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று அத்திகிரியின் பெருமையை நரசிம்மராக அனுபவிக்கிறார். இன்று காஞ்சிபுரத்தில் வரதனை சேவிக்கணும் என்று படியேறி செல்லும் பொழுது கீழே குகையில் நரசிம்மன் சேவை சாதிக்கிறார். நரசிம்மரை சேவித்த பிறகுதான் நம் மேல் சென்று அத்திகிரி அருளாளரை சென்று சேவிப்பது வழக்கம். திருமணிசையாழ்வார் திருக்குறுங்குடி நம்பியை நரசிம்மமூர்த்தியாக அனுபவிக்கிறதை பார்ப்போம். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைப்பாய் குறுங்குடி நெடுந்தங்காய் திரண்ட தோல் ஹிரண்யன் சிலங்குளாக ஒன்றையும் இரண்டு கூறு செய்துகந்த சிங்கம் என்பதுண்ணையே. திருக்குறுங்குடியில் உள்ள புஷ்கரணிக்கு கரண்டமாடு பொய்கை என்று பெயர். நீர் காக்கைகள் சஞ்சாரிக்கும் அந்த பொய்கையிலே பெரிய கரிய பனம்பழங்கள் விழுந்து புரளும். அந்த பொய்கையில் உள்ள மீன்கள் பனம்பழத்தை நீர் காக்கைகளாக அஞ்சி துள்ளி ஓடி ஒழிந்து கொள்ளும். அஞ்சு தேவையில்லாத விஷயத்தில் மீன்கள் அஞ்சுகின்றன. அதுபோல் திருக்குறுங்குடியில் உள்ள எம்பெருமானிடம் உள்ள பிரேமத்தினால் பயப்பட தேவையில்லாத இடத்தில் எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ என்று அஞ்சுவார்களாம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் எனில் திரண்ட தோல் உடைய ஹிரண்யன் உடைய மாத்சரியம் மிகுந்த விளங்குகின்ற சரீரத்தை இரப்பிடமாக பிளந்து மகிழ்ந்தவன் என்கிறார். சுகுமாரன் ஆன உன்னை முரட்டு சிங்கமாக சொல்வது உன்னையோ என்கிறார் திருமழிசை ஆழ்வார். இப்படி இன்று ஆழ்வார் அனுபவித்த நிருசிம்மரை நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.